Yeah.
தன் மகன் பிழைக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டேன். Yeah.
செய்த தவறு ஒரு அம்மா அதை நான் கட்டி பண்டாராட்டிலே இருந்து அந்த பொம்மா நடிக்கரையிலே கரையிலே சென்று என் தந்தை என்னை தூக்கி கொண்டு உங்களிடத்திலே கொடுத்த நேரம் என்னை எப்படி வாழ்ந்தீங்க அம்மா இனிமேல் எனக்கு எப்படிங்க போட்டுக்கொண்டு எப்படிங்க
எனக்கு வேண்டாம், பிடித்துக் கொள்ளுங்கள். இப்போது நிலாக பாணியாக ஒண்ணுமே இப்படி எல்லாம் இருந்து கட்ட துணி கூட இல்லாத இருக்கிறேன். அப்பா, நீங்கள் செய்த சதி கொஞ்சமா செஞ்சுமா? அப்பா, என் படிப்பறிவை நான் கெடுத்தோம். என்னை தலைவாளி என்று சொல்லி கொண்டு வந்து கொடுத்தால் அதை பத்தி நாள் குணமாகும் என்று சொல்லி என்னை கடலிலே மாலுமறு எண்ணம் வைத்திருக்கிறாயே. என்னமா செய்த? ஒரு பிள்ளையாகப்பட்டது. உனக்கு என்னமா வஞ்சனை செய்த? எந்த ஒரு வஞ்சனை செய்யலா? நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடுல விஷம் கலந்துடு. அப்பா, அப்பா, அம்மா, அது மட்டுமா? அது மட்டுமா நீ செய்த சரி? அம்மா வயிற்று வாழி என்னை தோல் மீது இருக்காங்க.
பொருள் மாட மாளிகை கோட கோபுரம் இந்த அனைத்து காலத்தைப்பட்டாயோ இனி நான் உங்களோடு பாட நான் விரும்புகிறேன். இனிமேல் ஒரு காலம் கூட நான் பெரியோர்கள் சொல்லுவார்கள் குஞ்சு மிதித்து கோழி முடமாவது என்று சொல்லுவார்கள். ஒரு அடியாச்சு அம்மா அந்த கோழியே குஞ்சு மிதித்து விட்டார். அந்த குஞ்சுக்கு என்ன ஆகும் அம்மா? ஓடி வந்து என் பிள்ளையை யார் அடித்தது என்று கேட்பீர்கள். சொல்லு நான் யார் அடித்தார் என் பிள்ளையை என்று கேட்பேன். நீ ஏன் என்னை அடித்தால் நான் யாரிடத்தில் சொல்வேன்? அம்மா இதற்கு மேல் உன் பொருள் நான் நகரம் ஆட அவரம் எதுவுமே எனக்கு வேண்டாம். சொல்லக்கூடிய கேளுடா, ஒரு தாயாக பட்டம் சொல்லுங்க செய்யாத காரியத்தை செய்துவிட்டேன். பெண் புத்தி பேதகம் என்று சொல்வார். செய்து தவறுதான். வேண்டாம் அம்மா. இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாது. உன் குரல் நான் கொடுத்து விட்டேன். ஒரு பெண்ணாக மட்டும் வாழ வேண்டுமானால் எந்த குறைபாடும் இல்லாமல் நான் இங்கே வாழலாம். ஆனால் வாழ முடியாத காலகட்டத்தில் நினைக்கிறார் என்றால் கைப்பற்றால் குற்றம் கால்பற்றால் குற்றம் என்று சொல்லுவார்கள். அதனால் நீங்கள் வஞ்சத்தை வந்து நினைத்துவிட்டு இனிமேல் உங்களோடு என்னால் வாழ முடியாது. என்னோடு வாழ முடியாது அம்மா என்று சொல்றேன். அம்மா அடையாளம் அம்மா ஆடை என்று சொல்லுகிறது என்ன தெரியுமா அம்மா? உனக்கு பயன்படக்கூடிய எந்த பொருளும் எனக்கு தேவைப்படாது. உனக்கு இப்ப பயன்படும் அப்படின்னா அந்த பொருள் வேண்டாம். பயன்படாத பொருள் பயன்படாத பொருள் என் வீட்டுல அம்மா கரியாத Thank you.
இந்த வாரத்தை விடுவது பெரிய பிள்ளை பெயர் கீர்த்தனா, இரண்டாவது குழந்தை பெயர் அனுப்பிரியா. அனுப்பிரியா என்று சொல்லக்கூடிய அது மஞ்சள் மாதா குழந்தை பிறந்திருக்கிறது. நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று நல்ல ஒரு வரனை தேர்ந்தெடுத்து கல்வி கல்வி செல்வம் செல்வம் அது குறையாமல் இந்த மணிகண்டருடைய அருளால் ஓங்கி வளர வேண்டும் வளர வேண்டும். சங்கீதம் ஓவித்தான் சாமிட்டு கையில் கொடுத்து கால் கால் கும்பிட்டு விருதிட்டுவான். மைய வச்சிரு வச்சிரு கால் வந்து கும்பிடு விபதி விருதிட்டுவா விபதிட்டுவா ஆய் விபதிட்டுவா சாமியா விபதிட்டு விடாதுங்க.
அம்மா, நான் ஆதியிலே ஐயனாய் தவழ்ந்த பாலன், தங்களிடத்திலே அரியரபுத்திரன் ஐயப்ப சுவாமியாக நான் தவழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு நாணம் என்பது பிறந்து விட்டது. ஆமா, எங்கே போகிறேன் தெரியுமா அம்மா? அம்மா, நீ பெற்ற பிள்ளை என்னுடைய கையில் இருக்கிற இந்த பானம் இருக்கிறது. இந்த பானமாகப்பட்டதை இந்த பானத்தை இங்கிருந்து போய் செய்ய போகிறேன். இந்த பானத்தை இங்கிருந்து விட போகிறாய்? ஆமா. விட்டால் இது எங்கே போய் அதை தைக்கிறதோ, இந்த அம்பாகப்பட்டது எங்கே தைக்கிறது? அந்த இடத்திற்கு பெயர், அந்த இடத்துக்கு பெயர் சபரிபீடம். சபரிபீடம். ஆமா. அப்படி எனக்கு சன்னிதானமாக ஏற்றி கொண்டு, சன்னிதானமாக ஏற்றி அங்க போய் தங்க போறேன். இனிமேல் தாய், தங்கை, தம்பி, தந்தை, அண்ணன், அக்கா, அப்ப என்ன உறவு இனிமேல் எனக்கு கிடையாது. எந்த ஒரு உறவு என்பதே கிடையாது. ஆமா, நான் தனிமரம். நான் நித்திய பிரம்மச்சாரி. நித்திய பிரம்மச்சாரி ஆகிவிட்டால் எல்லாம் என் தாய், எல்லாம் என் தங்கை, தங்கை எல்லாம் என் தம்பை, தந்தை எல்லாம் என் அண்ணன், அண்ணன் அப்படி என்று பாவித்துக் கொண்டு, பாவித்துக் கொண்டு சபரி பீடத்துக்கு போக போகிறேன். போக போகிறாய். அப்படி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால், எண்ணம் இருந்தால் யாருக்கா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் என்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால், எண்ணம் இருந்தால் கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி, ஒன்றாம் தேதி என்னுடைய உத்தராட்ச மாலை நிற்கிறார். ஆமா, இந்த மாலையை அணிந்து அணிந்து 48 நாள், 48 நாள் ஒரு மண்டலம் ஒருவேளை உணவு உண்டு, ஒருவேளை உணவை உண்டு. ஆமா, கன்னி பூஜை போட்டு என்னை காண்பதற்காக, காண்பதற்காக இருமுடைய தலையிலே சுமந்து. ஆமா, அங்கே கார்த்திகை மாதம் முடிந்து, முடிந்து 48 நாள் முடிஞ்சிருமா? முடிந்து போகி பொங்கல் அன்று, போகி பொங்கல் அன்று. ஆமா, இப்ப நான் கழட்டி கொடுத்தேன் இல்லையா, இந்த பொன்பொருள் ஆடை, ஆபரணம், முத்து ரத்னம் கோமியதகம் ஐடி உரியம் இல்ல, ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு நாள். ஏன்னா நீங்க போட்டு அழகு பாத்தீங்க இல்லையா? ஆமா, அன்னைக்கு மட்டும் அழகை நான் பார்க்கணும். அந்த அதை எடுத்து கொண்டு வந்து, கொண்டு வந்து எனக்கு பூட்டி அழகு பார்த்தால், அழகு பார்த்தால் என் மனம் மகிழ்ச்சி அடைந்து, மனம் மகிழ்ச்சி அடைந்து காந்தமலை என்று சொல்லக்கூடிய மலையில், காந்தமலையிலே. ஆமா, என்னுடைய ஜோதி உருவமாக, ஜோதி உருவமாக நான் கலகலகலவென்று சிரிப்பேன். நடக்கும் பொருளை, பொருளை நான் வரக்கூடிய நேரத்தில், நேரத்தில் நீங்கள் வரீங்களா? வரோம். திரும்பி நாங்க வரக்கூடாது. அப்பவே அதை கழட்டி வந்துடுறீங்க. அன்று ஒரு நாள் மட்டும், ஒரு நாள் மட்டும் பூட்டி உனக்கு அழகு பார்த்தால், அந்த காந்த மலையிலே உன்னோட தரிசனத்தை கண்டுவிட்டு அது மட்டும் போதும். அதனால் நான் பானம் போட போறேம்மா.
இனிமேல் இந்த வானத்தை எங்கு சென்று உயிகிறதோ அந்த இடத்தில் உனக்கு தவறி பீடமாக நான் கோவில் அமைக்கிறோம். சரிமா சரி, இதோ விடுகிறேன். நீ போய்விட்டால் எனக்கு ஆதரவு என்ன? என்ன ஐயா, உனக்கு திருத்தி கொண்டு வந்தது உண்மை. உண்மை உனக்கு முக்கியமான ஒரு இடம், நான் உனக்கு பாதுகாப்பு தரேன். அது எங்கே? எரிமலை என்று சொல்லக்கூடிய எரிமலை. அந்த மலையில் முதல் இடமாக நீ அமர வேண்டும். அப்படி அமர்ந்தால் என்னை காண வர பக்தர்கள் முதல் முதலாக எரிமலைக்கு தான் வரணும். அங்கே வந்து அந்த இடத்தில் உன்னை நினைத்து அதோ பல வேடங்களை அணிந்து சந்தோஷமாக அங்கே நதியிலே குளித்து குளித்து இருமுடைய சுமந்து வந்தால் அந்த பெருவழி பாதையில் நீ விடவும், இல்லை என்றால் திருப்பி வீட்டுக்கு அனுப்பிவிடவும். அந்த உத்தரவு உனக்கு அப்படியா? ஐயா, எனக்கு என்ன? நீங்கள் யார்? மகிழ்ச்சியாக இருந்தேன். ஓ, ஏற்கனவே மகிழ்ச்சியாக இருந்து என் பாவம் பட்டு மஞ்சள் மாறிவிட்டேன். அப்ப நான் என்ன சொன்னேன்? கல்யாண மணிகன் சொன்னேன். பிறகு வரமா, அதுக்கு வழி சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கு வழி சொல்றேன், என்னோடு வா, என் பக்கத்தில் ஒன்னு அமைச்சுறேன். இந்த கன்னி சுவாமிகள் எப்ப வரவில்லையோ சரி அந்த வருடம் இந்த கன்னியை நான் கல்யாணம் பண்றேன். புரியுமா? ஏன்னா என்னை தேடி கன்னிகள் எப்பவும் வராது இருக்க மாட்டார்கள். அண்ணனாகப்பட்டவன் அம்மா அடியப்பா, நீ தண்டா இத்தோயி இப்பேர் அந்த நாட்டை எல்லாம் என் அண்ணனுக்கு தர மாட்டேன் என்று வைத்து அவரே நீ கொல்ல துணிந்தாயா? எனக்கு வேண்டாம் அடிப்படை. ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ஆமா எதிர்க்க கூட இவர் கொஞ்சம் தலங்கி வருவார. ஒன்றாக ஓடினாய் விளையாடினாய் பாடகசாலை சென்றாய் நடந்துவிட்டது.
என்னுடைய தமிழ் ஆகப்பட்டவர் கிடையாது பிள்ளை என்றவர் வந்த பிறகு அவருடைய அரையரகத்தினால் இந்த பிள்ளை பிறந்த நடிப்பாயி நீ என்னைக்கு மாற்றான் மாற்றான் பிள்ளையா வேறாக இந்த நம்பருக்கு பிறந்த பிள்ளைய வேறாக பிரித்து பார்த்தா எரி தந்தாலே இடிஞ்சு எனக்கு ஒரு தாய் கிடையாது நல்வனைக்கு ஒரு பிள்ளை கிடையாது எப்போது நட்புறிஞ்சானோ அண்ணா துணை கொண்டு இருந்தால் அறிவிக்கும் என் அண்ணன் அண்ணால் என் அண்ணன் இருந்து என்னால் இருக்க முடியாது என் அண்ணன் சென்ற இடத்திற்கு நான் செல்ல போகிறேன் இதோ செல்ல போகிறேன் அப்படி போக வேண்டுமானால் மாலையை அணிந்து துத்ராட்ச மாலையை அணிந்து 48 நாள் விரதம் இருந்து இருமுடிய தலையில் சுமந்து கொண்டு சென்றால்தான் அண்ணனை பார்க்கலாம் அதனால் அவருக்கு உனக்கு மின்முடியில் தேங்காய் சார்ந்த மணிகண்டனுக்கு உகந்ததெல்லாம் மின்முடியிலும் பின்முடியில் காணகத்து வையாக போனால் பசி எடுத்தால் சாப்பாடுக்கு பொருள் அது பின்முடியும் உனக்கு நான் இருமுடியாக கட்டி வைத்திருக்கிறேன் தலையில் சுமந்து கொண்டு அண்ணனை பார்த்து விட்டு வரலாம் அப்படியே எனக்கு இருமுடியை கட்டினால் என் அண்ணனை நான் பார்க்காமல் இருக்க மாட்டேன் சென்று பார்த்தோம் என்னுடைய அண்ணனை நான் பார்த்து வருகிறேன் அப்படியே ஆகட்டும் அது பிரகாரம் குருவின் வார்த்தை குருசாமியுடைய வார்த்தை பிரகாரம் நீ சென்று அண்ணன் தரிசனத்தை கண்டு கொண்டு வா இருமுடிய தலையில் சுமந்து கொண்டு அண்ணனை சென்று பார்த்து வா அப்படியே ஆகட்டும் குருசாமி வா பகவானே எங்க போறாய் நடந்து